முதல்வர் வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் லாரி மோதி ஒரு தொழிலாளி உயிரிழந்த விவகாரத்தில் லாரியை தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். மக்கள் வெகுண்டெழுந்து வன்முறையில் ஈடுபட காரணம் என்ன? விபத்தை ஏற்படுத்தி 48 வயதான கோவிந்தன் இறந்த விவகாரத்தில் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் லாரிகளை தீ வைத்து கொளுத்தியும் கட்டையால் அடித்து சேதப்படுத்தியுள்ள காட்சிகள்தான் இவை. பதற்றமான சூழ்நிலை காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் நெய்வேலியை அடுத்து மேலக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் 48 வயதான கோவிந்தன். இவரது மனைவி திலகவதி. கோவிந்தன் என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றி வந்தார். கடந்த புதன்கிழமை விருதாச்சலத்தை அடுத்த பூதாமூரில் கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு மனைவியுடன் வீடு திரும்பியுள்ளார் கோவிந்தன். தனது இருசக்கர வாகனத்தில் மேலக்குப்பம் அருகே சாலையில் வந்தபோது என்எல்சி 2வது அனல்மில் நிலையத்திற்கு நிலக்கரி ஏற்றி வந்த லாரிகள் வரிசையாக சென்றன. அதில் ஒரு லாரி திடீரென சாலையில் ஓரமாக சென்ற கோவிந்தன் மீது வேகமாக மோதியுள்ளது. திலகவதி தூக்கி வீசப்பட கோவிந்தன் லாரியின் முன்பக்க சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்துக்கு வந்த தெர்மல் போலீசார் சடலத்தை மீட்டனர். மேலும் படுகாயத்துடன் இருந்த திலகவதியை மீட்டு சிகிச்சைக்காக என்எல்சி மருத்துவமனையில் சேர்த்தனர். நிலக்கரி ஏற்றி வந்த லாரி மோதி கோவிந்தன் பலியானது பற்றிய தகவல் அப்பகுதி முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. ஆத்திரமடைந்த மேலக்குப்ப கிராம மக்கள் ஏராளமானோர் விபத்து நடந்த இடத்திற்கு திரண்டு வந்துள்ளனர். அவ்வழியாக நிலக்கரி சாம்பல் ஏற்றிச் சென்ற 10க்கும் மேற்பட்ட லாரிகளை வழிமறித்த கிராம மக்கள் கண்மூடித்தனமாக கட்டைகளாலும் கல்லாலும் தாக்கியுள்ளனர். பதற்றமான சூழல் ஏற்பட்டதால் லாரிகளை விட்டுவிட்டு ஓட்டுநர்கள் ஓட்டம் பிடித்தனர். இதற்கிடையில் வழியில் நின்ற 5க்கும் மேற்பட்ட லாரிகளுக்கு ஆத்திரத்தில் இருந்த ஊர் மக்கள் சிலர் தீ வைத்ததால் லாரிகள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதில் 4க்கும் மேற்பட்ட லாரிகள் முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளது. என்எல்சி பகுதி முழுவதும் சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியதால் போலீசார் குவிக்கப்பட்டு ஊர் மக்களை கலைந்து போக வைத்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து கலவரத்தில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்தில் இறந்த கோவிந்தனின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க கூறி சடலத்தை வாங்க மறுத்து வருகின்றனர் உறவினர்கள். தன்னை